பதில் சொல்லுங்க. ஏன் ஒருத்தங்கள மரியாதையோட நடத்தணும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ஏன் ஒருவரை மதித்து நடக்க வேண்டும்? உங்களுக்கு வந்த முக்காவாசி பிரச்சனைக்காரன் நீ ஒருத்தனை மதிக்கல. இது வரைக்கும் மதிக்கிற மாதிரி வெளியில நடிக்கிறீங்க, உள்ளுக்குள்ள இவெல்லாம் ஆகா வழின்றது உள்ள இருக்கு. இறைவன் உங்க உள்ளத்தை தான் பார்ப்பான், வெளியில இருக்கிற செயலை பார்க்கவே மாட்டான். மைண்ட்ல வச்சுக்கோங்க. விஷயம் என்னன்னா, வெரி குட், ஹியூமன் லைக் மீ இஸ் ஈக்குவல் டு மீ, ஈக்குவல், எல்லாரும் சமம், அதுதான் உண்மை. அனைவரும் சமம், யாவரும் சமம், யாரு யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. அறியாமல் இருக்கிறனால தப்பிக்கிறான். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. பக்குவத்தை எல்லா நேரத்தையும் நோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வில் கெட் கவுண்டட். நீங்க வந்து தப்பிச்சிடலாம்லாம் தயவு செஞ்சு நினைச்சிருவேன்னு நினைச்சிடற. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் 100% நிச்சயமாக அந்த இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். விழிப்புணர்வு தன்மையில இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இறைவன் வந்தாரா வரலையான்னு. நேத்து ஒரு சம்பவம் நடந்தது, கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம், கூட இருக்கிறவங்க கேட்டு பாருங்க என்ன மாதிரி சம்பவம் அதுன்னு. அதெல்லாம் ஸ்பாட்ல நடக்கிறது, ஸ்பாட்ல. இறைவனோட கருணைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க தகுதி மட்டும் படுத்திக்கிங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பார். அவர் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பார். இதனாலதான் சொல்றேன், எல்லா இறைவன் தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கான். நீங்க அவனை மதிச்சு நடக்கலன்னா உங்க வீட்டை மதிக்க மாட்டீங்க, உங்க வீட்டை மதிக்கலன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. மரியாதை கிடைக்கல அப்படின்னா கடுப்பாவீங்க, டிப்ரெஷன் ஆவீங்க. உணர்வுன்றது என்னங்க? நல்ல உணர்வு எப்படிங்க கிடைக்கும்? ஒருத்தன் பாசிட்டிவா இருந்தாங்க நல்ல உணர்வு கிடைக்கும். நீங்க ஒருத்தன் நெகட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து மட்டும் எப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் உணர்வு கிடைக்கும்? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? திங்க் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் திங்க் பண்ணணும். எப்படிதான் இதெல்லாம் நடக்குது? யாரு என்ன பண்ணாங்க? இவ்வளவு பெரிய சமாச்சாரத்துக்கு என்ன காரணம்? மரியாதை என்பது எதற்காகனா, இன்னொருத்தனை கொடுத்து உயர்த்துறதுக்காகவும் ஒண்ணு, இன்னொன்னு உங்க குவாலிட்டியும் ப்ரூவ் பண்ணணும். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை தான் ப்ரூவ் பண்ணணும். நீ யாருக்கிட்ட எப்படி பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பாத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க, எந்த அளவுக்கு போறீங்க, இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு உண்டான எல்லாமே பில்ட் ஆகும். எப்படி டக்குன்னு எல்லாம் உங்க கைக்கு வந்துடும்? ஒரு 1 கோடி ரூபா பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல லாட்டரி சீட் வாங்கணும், லாட்டரி சீட் வழியா வரணும், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இல்ல நீ கீழே கடந்து எடுக்கிறதுனா கூட வேற எவனாவது போட்டு போகணும்ல அந்த இடத்துல. எப்படி நடக்கும்? செயல் இல்லாம எப்படி நடக்கும்? சரணாகதி நிலையில இருக்கும்போது மேஜிக் தானாவே நடத்த வைப்பாங்க. அதான் கான்செப்ட். தானாகவே நிகழும், போட்டு குழப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப மரியாதை என்பது எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து, அனைவரும் இறைவனின் குழந்தைகள் தான் என்பதை உணர்ந்து, அனைவருக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து, அந்த தன்மையெல்லாம் இருந்துட்டாவே போதும். நான் என்ன பண்ணணும்ன்றது நான் எதுவுமே யோசிக்க வேணாம், அதுவே சொல்லிக் கொடுக்கும். உங்க கோர் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, அன்பு காட்டணும், எல்லாரையும் மதிச்சு நடக்கணும்ன்ற கோர் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க எங்க போனீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஞானத்தின் வெளிப்பாடுகளாக, ஞானத்தின் செயல்பாடுகளாக தான் இருக்கும். உங்க கோர்ல பணம் சம்பாதிக்கணும், நல்ல அழகான பொண்ணு வந்தா உட்கார்ந்து பேசணும், சைட் அடிக்கணும், உங்க கோர்ல வந்து திருடணும், இவ்வளோ மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் சொல்ல சொல்ற, உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்ற, தப்பா எடுத்துக்காதீங்க. யாருமே சொல்லனா அப்ப யார் தான் சொல்றது? உங்களுடைய கோர்ல இந்த உண்மைத்தன்மையும் இறை விசுவாசமும் குரு விசுவாசமும் அனைவரும் சமம், அனைவருக்குள்ளே இருக்கிற உயிர் தான்ற தன்மைக்கு வந்துட்டீங்கனாவே அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க வந்த வேலை முடிஞ்சதுன்னு இப்பயே பட்டா போட்டு நான் தரேன். இந்த தன்மைக்கு நீங்க வரலன்னா எவ்வளவு தூரம் போனீங்கன்னாலும் கீழே விழுந்துருவீங்க, உங்களை காப்பாற்றவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட 100 கோடி ரூபா பணம் இருக்கலாம், பென்ஸ் கார் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், வீடு வாசல் சொத்து பத்து வசதி, அழகான மனைவி அந்தஸ்து குடும்பம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இறைவனோட அருள் அனுகிரகம்ன்ற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அப்படின்றதுக்குள்ள எல்லாம் காணாம போயிடும். நந்தனா இருக்காத எத்தனை பேருக்கு தெரியும்?
என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா. இந்த பாட்டு கேட்டீங்களா? இந்த படத்துல அவர் யார் நடிச்சவர் பேர் தான், அதான் நடிச்சவர் இல்ல, அந்த கேரக்டர் பேர் நந்தனார். என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அவங்க, எதுக்கு இந்த பாட்டை பாடுறாரு அவர் நந்தனர்? ஒரு தவறா எடுத்துக்க வேணா, அந்த படத்துல காமிச்சதை நான் சொல்றேன். ஒரு நம்ம ஜாதி பாக்குறதுல நம்ம உயிர் மனிதம் அதைதான் பாக்குறது. பட் அந்த கதைப்படி என்னன்னா, அந்த பாட்டு பாத்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த நந்தனரை பார்த்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். நீ அந்த வீடியோ பாரு, நான் அது எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அந்த வார்த்தை யூஸ் பண்ணி, இவனுக்கு சிதம்பர தரிசனமா, இவனுக்கு சிதம்பர தரிசனமா, இவனுக்கு சிதம்பர தரிசனமான அந்த சமூகத்தின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி சொல்லுவார். ஆனா அவர் யாரு, பல ஜென்மமா கடவுள் கூட பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இருந்தா அவருக்கு கடவுள் காட்சி கிடைக்கல. ஆனா இவருக்கு கிடைச்சிருச்சு. யாருக்கு? நந்தனருக்கு. இத்தனைக்கு ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பிரிச்சுக்கிட்டதுதான் ஜாதி இது அப்படின்றது. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த கதைப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருக்கிறாரு. ஈஸ்வரன் நினைச்சு உருகிறாரு, வேண்டாரு. அடுத்த நாள் காலையில இவர் சிதம்பரம் கோயிலுக்கு போயே ஆகணும்னு ஒரு ஆசை. எப்படியாவது என் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணும். எப்படி பைத்தியாரத்தனமா இருந்திருக்காரு பாரு நந்தனர், எப்படி இருந்திருக்காரு பாரு, பைத்தியாரத்தனம் உச்சகட்டம். எப்படியாவது என் ஈஸ்வரனை பார்த்துடணும், சிதம்பர தரிசனத்தை பார்த்துடணும். ஓனர்கிட்ட போய் கேட்கிறாப்புல, லீவ் வேணும், நான் போகணும், கொஞ்சம் காசு வேணுன்ற மாதிரி கேட்கிறாப்புல. அவர் என்ன சொல்றாரு, அந்த சுயநலம் என்பது இருக்கும் தானே. அப்பதான் அவர் வந்து நாத்து நட்டிருக்காப்புல, ஆரம்ப காலகட்டம். இது எப்ப நெற்பயிரா விளைந்து அரிசியா வெளியில வருதோ, ஃபுல்லா முடியுதோ, ஒரு ப்ராசஸ் முடியுதோ, அப்பதான் இங்க இருந்து வெளில போகணும்னு சொல்லி சொன்னோடனே ஒரு கண்ணு தண்ணியா ஊத்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளவு ஏக்கப்படுறாரு, ஐயோ எங்க அப்பனை பார்க்கணும்னு நினைச்சுனே இப்படி ஆயிடுச்சுன்னு அழுகிறார், கதர்றார், மனதார உருகிறார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்றானுங்களே, நம்ம இப்படி ஒரு சமூகத்துல பிறந்தனால இப்படி பண்றாங்களே, இப்படி பண்றாங்களே. அந்த உருகத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, காலையில நடந்த சமாச்சாரம் என்னன்னா, அப்பதான் நட்டு வச்சது பூரா நெற்கதிர்களா விளைஞ்சிருக்கு ஒரு நைட்டுக்குள்ளப்பா. அப்ப யார் அந்த வேலையை பார்த்தது சொல்லுங்க, யார் பார்த்தது அந்த வேலைய? அந்த வேலையை செய்தது யார் யோசிக்கணும். ஈசனே இப்படி இருக்கானே இவன், நம்ம மேல இப்படி உயிரா இருக்கிறானே, இவனுக்கு நம்ம நல்லது பண்ணலன்னா நம்மள பொய்ன்னு சொல்லுவான்னு சொல்லி அவரோட ஆற்றலாம் ஒரே நைட்ல எல்லாரையும் நெற்கதிர்களா விளைவிச்சிட்டாரு. இப்பதான் அவர் அந்த டைலாக் சொல்றாரு. அப்பதான் அந்த விளைந்த நெற்கதியில எடுத்து அப்படி அப்படி கை அப்படி வச்சுட்டு, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா. எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு, எங்க அப்பா நான் நம்பின அப்பா எனக்கு எல்லாத்தையும் சீர்படுத்திட்டாரு, சரிபடுத்திட்டாருன்றப்ப என்ன ஒரு சந்தோஷம் அது. அந்த நம்பிக்கை தான் மேட்ரு. இப்பதான் அவர் கேக்குறாரு, இந்த பையனுக்கு இந்த தரிசனமா, இந்த பையனுக்கு இந்த தரிசனமா, இந்த பையனுக்கு இந்த தரிசனமா, இந்த பையனுக்கு இந்த தரிசனமா. நாலஞ்சு டைம் கேட்டுட்டு குடு 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 குடுன்னு ஓடி போய் நந்தனர்கிட்ட மன்னிப்பு கேட்பாருங்க, மன்னிச்சிருப்பா, தெரியாம பண்ணிட்டோம்ப்பா, மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. அகங்காரத்தை அப்படிதான் அடக்குவாங்க.